வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஜனவரி 9 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். புதையும் ஜோஷிமட் நகரம் பிரதமர் ஆலோசனைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜோஷிமட் நகரம் தான் புதையுண்டு வருவதாக நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. இந்த நகரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, உத்தரகாண்டில் அதாவது பத்ரிநாத், ஹேம்குட் சாஹிப் போன்ற முக்கிய வழிபாட்டு தலங்களுக்கும் சர்வதேச பனிச்சறுக்கு சுற்றுலா தலமான அவுளிக்கும் நுழைவு வாயிலாக தான் இந்த ஜோஷிமட் நகரம் இருக்குது அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. உத்தரகாண்ட் அதாவது சார்தாம்னு சொல்லக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி இதெல்லாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மத்திய சாலை ஏற்படுத்தியிருக்காங்க. எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் 2013 சார்மொழி மாவட்டத்தில் தவுளிகங்கா ஆற்றின் குறுக்கே 520 மெகாவாட் கொண்ட விஷ்ணுகாட் மின் நிலையம் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் ஜோஷிமட் நகரம் அழிவு நிலையில் இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கட்டணம் குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறனால தான் இனிமேல் இதனுடைய கட்டணம் குறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோன்னா, 2001 ஈராக்குக்கு எதிரான அமெரிக்க போரில் அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் காயமடைந்தாங்க. அதனை சரி செய்யணும்னு சொல்லிட்டு தொலைநிலை மருத்துவ தொழில்நுட்பம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வெளிநாட்டிலேருந்து வாங்கினதாக இருந்துச்சு. ஓகே, அந்த தொலைநிலை மருத்துவ தொழில்நுட்பம் தான் இப்போது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து, முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் மிக துல்லியமாக அந்த புற்றுநோய் கட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கீழடி அகழ் வைப்பக பணியை இம்மாத இறுதிக்குள் முடிக்க திட்டம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். கீழடி அகழ் வைப்பகத்தில் தொல்பொருள்களை காட்சிப்படுத்தும் பணியை இந்த மாதத்துக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக மாநில தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கீழடி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கீழடி அகழ் வைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்பகம் உருவாக்குறாங்க. அது 11.3 கோடி செலவு ஏற்பட்டதாகவும், அங்கே செட்டிநாடு களையத்துடன் கீழடி, மணலூர், அகரம், கொந்தகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல்லியல் பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்த போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தொல்லியல் பொருட்கள் தமிழர்கள் 4000 ஆண்டுகள் முன்னர் நகர நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரியப்படுத்துறதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கருத்துரிமையும் கட்டுப்பாடும் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. 19 பார்த்தோன்னா குடிமக்களுக்கு பிச்சுரிமையும் கருத்து தெரிவிக்கும் உரிமையும் இருக்குது. அடுத்து 19:2 பார்த்தோன்னா இறையாண்மை, தேச பாதுகாப்பு, வெளிநாடுகளுடனான நட்புறவு, பொது ஒழுங்கு, கண்ணியமும் ஒழுக்கமும், நீதிமன்ற அவமதிப்பு, இழிவுபடுத்துதல், குற்றம் செய்ய தூண்டுதல், ஸோ இந்த மாதிரி செயல்கள்லேருந்து கட்டுப்பாடுகள் வழங்குறதா இந்த 19:2 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பொள்ளாச்சி சாலைக்கு அருட்செல்வர் மகாலிங்கம் பெயர் வச்சுருக்காங்க. 1969 கோவையில் இருக்கக்கூடிய ஆப்பக்கடல் சக்தி சர்க்கரை ஆலை நிர்வாகம் சார்பில் ஒரு சாலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள்ட்ட இருந்து தேதி வாங்கி கொடுத்தவங்க தான் இந்த மகாலிங்கம் அவர்கள். இவங்க திருக்குறளை இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் பொள்ளாச்சியில் உள்ள புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் என பெயர் சூட்டுவதாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, தெருவோர வியாபாரிகளுக்கு 1550 கோடி கடனுதவி மத்திய நிதியமைச்சர் வழங்கினார்னு சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோன்னா, பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா அதாவது தெருவோர வியாபாரியின் வாழ்வாதார கடன் திட்டம், முத்ரா திட்டம், பசு வளர்ப்போருக்கான திட்டம், ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து 33,000 பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கியிருக்கிறதாகவும், பிற பயனாளிகளுக்கும் கடனுதவி வழங்கியிருக்கிறதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, G20 நிதிசார் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டமானது என்ன நிதிசார் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் மொத்தம் 1800 பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிதிசார் பலன் அனைவருக்கும் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வசதியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டம் ஏற்படுத்துகிறதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, வெளிநாடுகளில் அதிகம் வசிக்கும் வம்சாவளியினரை அடு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகிலே வெளிநாடுகளில் அதிக அளவில் வசிக்கும் வம்சாவளியினரை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களை பாதுகாக்க
அரசினுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்திய இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் பாதுகாப்பான சூழல் அமைவதையும் சிறந்த பணியிடங்கள் அமைவதையும் நோக்கமாக கொண்டு பல்வேறு நாடுகளுடன் நமது அரசு கைகோர்த்துள்ளது. இந்திய இளைஞர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தருவதற்கு மத்திய அரசு அண்மையில் ஜெர்மனி, டென்மார்க், போர்ச்சுகல், பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டது. அடுத்து வரும் நாள்களில் மேலும் பல நாடுகள் இந்தியர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறை எளிதாக்க உள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்தியா அமெரிக்க வர்த்தக கொள்கை அமைப்பு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அமெரிக்க வர்த்தக கொள்கை அமைப்பு அதாவது டிபிஎஃப்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையான வர்த்தக விவகாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றது தான். ஓகே, வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தளம் தான் இந்த டிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜம்மு எல்லையில் சுரங்கப்பாதைகளை கண்டறிய ட்ரோன் ரேடார்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மு பிராந்தியத்தில் இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை பகுதியில் நிலத்தடி சுரங்கப்பாதைகளை கண்டறிய ஆளில்லா விமானங்களில் ரேடார் பொருத்தி கண்காணிக்க எல்லை பாதுகாப்பு படை திட்டமிட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தடியில் சுரங்கப்பாதை தோண்டி பயங்கரவாதிகள் நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இதனால் நிறைய பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெறதா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷத்தில் 5 சுரங்கப்பாதைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உருவாக்கப்பட்ட இந்த ட்ரோன் ரேடார்னு சொல்லக்கூடிய வசதியானது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரேடியோ அலைகளை வெளியிட்டு நிலத்தடியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை கண்டறியும் அண்ட் ஆல்சோ வரைபடத்தையும் உருவாக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதனுடைய சவால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆளில்லா விமானங்கள் பறக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த தூசினால் ரேடியோ அலைகள் நிலத்தில் வந்துட்டு கொஞ்சம் படுறதுக்கு தாமதமாகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எரிசக்தி துறையில் தன்னிறைவே இலக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய இலக்கு என்னென்னா நமக்கே தெரிஞ்சிருச்சு, எரிசக்தி துறையில் தன்னிறைவு. நெக்ஸ்ட் இதனுடைய செயல்பாடு என்னென்னா கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு தவிர வேறு பல எரிசக்தி வளங்களும் நாட்டில் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, எரிசக்தியில் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 85% நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது. இயற்கை வாயு பார்த்தோன்னா 50-60% இறக்குமதி மூலிமா நம்ம இந்தியா பெற்றுக்கொள்ளுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து கச்சா எண்ணெய் அண்ட் இயற்கை வாயு இது ரெண்டுமே கடந்த ஆண்டில் பார்த்தோன்னா உள்நாட்டு உற்பத்தி 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாளில் மட்டுமே 10,000 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய்கள் சர்வதேச அளவில் தேவைப்படுது. அதுவே இந்தியாவுக்கு மட்டுமே 50 லட்சம் பீப்பாய்கள் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவே சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய்களுடைய தேவை 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இந்தியாவில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தனியார் மட்டுமே ஒரு நாளைக்கு 5-7 லட்சம் பீப்பாய்கள் யூஸ் பண்ணுறதாகவும் அதுவே பொதுத்துறை 10 லட்சம் பீப்பாய்கள் யூஸ் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. வேறு சில வளங்கள் எப்படியோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கொள்கையாக இருக்குது. அதன் அடிப்படையில் 35 லட்சம் சதுர கிலோமீட்டர் வளங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. பட் இருந்தாலுமே அதில் நிறைய இடங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு முதலீடு செஞ்சு நம்ம அந்த வளங்களை எடுக்க போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மாநில நூலக குழு அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொது நூலக சட்டத்தின்படி மாநிலத்தில் ஒரு நூலக குழு இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் 2004 தான் இந்த மாநில நூலக குழு அமைச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எந்த மாற்றமுமே ஏற்படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நூலகங்களை நிர்வகிக்கணும்னு சொல்லிட்டு மாநகர நூலக ஆணையக்குழு உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னா 2010. பட் அந்த 2010 உருவாக்கப்பட்ட குழுவுமே இப்போ நடைமுறையில் இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஓகே, அதுக்கோசரம் தான் இப்போ மாநில நூலக குழு அமைப்பு மாநகரத்தில் இருக்கக்கூடிய நூலக குழுவுமே உருவாக்குறதா தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஜனவரி 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.